ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தின் அடிப்படையில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து வருகிறேன். நம்முடைய நோக்கம் என்னன்னா, நாம் இந்த செய்தி நேரத்தில் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்து கிறிஸ்துவை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை மனதில் வைத்துத்தான் ஆண்டவருடைய உதவியோடு இந்த செய்திகளை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொடுத்து வருகிறோம். அநேக தொலைக்காட்சிகளிலே இந்த செய்தி வருகிறது. யூடியூப்ல ஒருவேளை இந்த செய்திகளை பார்க்கலாம், முகநூல் பக்கத்தில் பார்க்கலாம். அப்படி நோக்கம் அதுதான், கிறிஸ்துவை நம்பிக்கையோடு தொடருங்கள். அவருடைய வார்த்தைகள் எப்போது நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறவைகளாக இருக்கின்றன. அவருடைய வாக்குத்தத்த வசனங்களை, அவருடைய திருமறையின் வார்த்தைகளை நாம் பிடித்து கொடுக்கிற போது வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கான நல்ல மன வலிமையை கர்த்தர் நமக்கு தருகிறார். இது கூட ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாகவே உங்களுக்கு இருக்கிறது. என்ன வார்த்தையை நான் சொல்ல போகிறேன்? அதுக்கு முன்பதாக, இந்த நிகழ்ச்சிக்கு நாம் வைத்திருக்கிற பெயர் வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்பது. வாக்குத்தத்தை மையப்படுத்தி மாத்திரம்தான் நான் சில ஆண்டுகளாக பேசி வருகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தை எடுத்து அதை ஆய்வு செய்து தியானம் செய்து அதுக்கான வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆயத்தப்படும் பொழுது அந்த வசனங்கள் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது, மிகவும் நம்பிக்கை அளிக்கிறது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த உணர்வை எப்பொழுதுமே இந்த வசனங்கள் எனக்கு ஏற்படுத்துகிறது. ஆகவே அத்தகைய உணர்வை, அத்தகைய எண்ணத்தை இந்த இறை வார்த்தை உங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசையும் விருப்பமும் தாகமும் ஆகும். எனது அருமை சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நன்னாளில் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களை உயர்த்த வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட வித்தியாசமான ஒரு அனுபவத்தை இந்த வார்த்தைகள் கொடுக்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். சரி, என்ன வாக்குத்தத்தம் இது? இந்த வார்த்தை இதுதான், 121 சங்கீதத்தின் 8 வசனம். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொன்று என்றைக்கும் காப்பார். நம்முடைய போக்கும் வரத்தும் என்றைக்கும் காக்கப்படும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. மிக முக்கியமாக இரண்டு விளக்கங்களை இந்த வசனத்துக்கு நேரடியாக சொல்லலாம். அது என்னங்க பிளஸ்ஸிங், என்ன ஆசீர்வாதம்? உன் போக்கை வரத்தையும் இதன் முதற்கொண்டு கர்த்தர் காப்பார் என்று சொன்னால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் தேவன் நம்முடைய சகல வாழ்நாட்கள் எல்லாம் நம்மை காப்பாற்றுகிறவராக இருப்பார். நாம் எங்கு சென்றாலும், நாம் என்ன நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை பாதுகாப்பார் என்ற பொருளை இந்த வசனம் சொல்லுகிறது. கூடவே இன்னொரு அர்த்தத்தையும் இந்த வசனம் சொல்லுது. என்ன அர்த்தம்னா, போக்கையும் வரத்தையும் காப்பார் என்றால் நாம் என்ன பர்பஸ்க்காக வீட்டை விட்டு வெளியில போறோமோ, என்ன பர்பஸ்க்காக வீட்டுக்கு வருகிறோமோ, இந்த நோக்கத்தை இவர் அறிந்து நாம் எடுக்கிற முயற்சிகளிலே வெற்றி பெற நமக்கு தேவன் உதவி செய்கிறார் என்ற விஷயத்தையும் இந்த வாக்குத்தத்தம் தன்னகத்திலே வைத்திருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில், உங்களுடைய வாழ்வின் சகல எல்லைகளிலும் இந்த ஆண்டவருடைய அருள், இந்த ஆண்டவருடைய பிரசன்னம், இந்த ஆண்டவருடைய மகிமை உங்களை பாதுகாத்து வழிநடத்தும் என்பதிலே ஐயமில்லை. அவர் உங்களை நம்மை பாதுகாப்பதோடு மாத்திரமல்ல, நம்முடைய காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு, நம்முடைய காரியங்கள் ஜெயம் பெறுவதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார். நம்மை அவர் அப்படியே ஆசீர்வதித்து நம்மை கனப்படுத்துவார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் நம்மை பாதுகாப்பதும், நம்முடைய காரியம் வெற்றி பெறவும், நம்முடைய காரியத்தில் ஜெயம் பெறவும் இந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், நமக்கு அற்புதம் செய்வார். ஆகவே நாம் அதை நம்முடைய மனதிலே ஆழமாய் பதிய வைத்துக் கொள்வோம். தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்நாளெல்லாம் தம்முடைய ஆசீர்வாதத்தை, தம்முடைய அந்த பாதுகாப்பை நமக்கு தொடர்ந்து வைப்பதற்கு இப்பொழுது நான் சொல்ல போகிற இந்த காரியங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் கடந்த வருஷங்களை காட்டிலும் இந்த புது வருஷத்தில் வித்தியாசமாக எனக்கு அந்த காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும், அந்த பாதுகாப்பையும் தேவனுடைய அனுகூலத்தை நான் பெறணும்னு சொன்னால் ஒரு 7 நபர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். தங்களுடைய போக்கிலே வரத்திலே பாதுகாக்கப்பட்ட, சுகமாக்கப்பட்ட அந்த 7 நபர்களை நாம் கவனிக்கின்ற போது அந்த 7 நபர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு விசேஷம் இருந்தது. அந்த விசேஷித்த குணம்தான் அவருடைய போக்கிலும் வரத்திலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, வெற்றி பெற்றவர்களாக அவர்களை நிறுத்தியது. சரி, முதலாவது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நபர் யாருன்னு சொன்னால் மோசே. மோசே ஏறத்தாழ 120 ஆண்டுகள் அவனுடைய தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தான். முதல் 80 ஆண்டுகள், அதாவது 120 வயதை 3 நம்ம டிவைட் பண்ணணும்னா
மூன்று நாற்பது வருடங்கள். முதல் 40 வருடம் இந்த மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரத்திலும் அவன் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கிலும் வல்லவனானன் என்று அப்போஸ்தலர் புத்தகம் 7:22-23 வசனங்களிலே வாசிக்கிறோம். இந்த முதல் 40 ஆண்டுகள் ஹி லேர்ன்ட் லாட், அவன் அதிகமான விஷயங்களை கற்றுக்கொண்டான், எகிப்திய சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டான். ஜோசப்பஸ் என்று சொல்லக்கூடிய பெரிய வரலாற்று ஆசிரியனுடைய கூற்றுப்படி 12 துறைகளிலே பாண்டித்துவம் பெற்றான், அதாவது டாக்டரேட் பண்ணப்பட்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி, he was scholar, அவன் மிகப்பெரிய ஒரு அறிவார்ந்த ஒரு மனிதனாகவே இருந்தான். அடுத்த 40 வருடங்கள் தான் படித்ததற்கும் தான் கற்றுக்கொண்டவைகளுக்கும் முற்றிலும் சம்பந்தம் இல்லாத மற்றொரு துறை, ஆடு மேய்க்கிறவனாக மாறுகிறான். எத்தனை வருடம் ஆடு மேய்த்தான்? மிகப்பெரிய ஸ்காலர், நன்கு படித்தவன், நல்ல அறிவாளி, நல்ல பேச்சுத்திறனுடையவன், எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ்ல நிறைய உண்டு, ஒரு யுத்த சமர்த்தகன், எல்லா பயிற்சியும் பெற்றவன். ஆனால் அடுத்த 40 வருடங்கள் அவன் ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்படுகிறான். அடுத்த 40 வருடங்களிலே எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பனாக, ஆடுகளை பராமரிக்கின்ற ஒருவனாக அவன் காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆடு மேய்க்கிறவன் ஒரு பெரிய கல்விமான், ஒரு பெரிய அறிவாளி, முற்றிலுமாக தன்னுடைய படிப்பிற்கு நேரெதிரான ஒரு காரியத்தை செய்கிறான். ஆடுகளை எத்தனை வருடம் என்றால் 40 ஆண்டுகள். இதை எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கக்கூடும். யாத்ரா புத்தகம் 7:7 பார்த்தீங்கன்னா, பார்வோனுக்கு முன்பதாக ஆரோனும் மோசே நின்ற பொழுது மோசையினுடைய வயது 80 என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்த 40 வருடங்கள் தான் ட்ரெமெண்டஸ் இயர்ஸ், அவனுடைய வாழ்க்கையில படுபயங்கரமான காலங்கள். இந்த 40 வருடங்கள் ஆண்டவர் அவனை வல்லமையுள்ள ஒரு கேரக்டராக மாற்றினார், ஒரு வல்லமையான ஒரு கருவியாக அவனை மாற்றினார். 40 ஆண்டுகள் சக்தி படைத்தவனாக, வலிமை பெற்றவனாக, எகிப்திய சாம்ராஜ்யத்திற்கு சிம்ம சொப்பனமானவனாக அவன் இருந்தான். ஆரோன் கதிகலங்கி போகக்கூடிய நிலைக்கு அவன் தள்ளினான். ஒரு மகத்துவமும் வல்லமையும் ஒரு சேர பெற்றவனாக இந்த மனிதன் நிமிர்ந்து நின்றான். அன்பானவர்களே, இந்த மனிதனுடைய வாழ்நாள் எல்லாம் அவன் என்ன நினைத்தானோ, எங்கு சென்றானோ, எங்கிருந்து வந்தானோ, அவனுடைய போக்கும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவனை காப்பாற்றினார். இதை குறித்து மோசே தன்னுடைய வாயின் வழியாக சொல்லுகிறான். 31:2 இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கு வரத்துமாய் இருக்கக்கூடாது, இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோடு சொல்லியிருக்கிறார். இனிமேல் நான் போக்கு வரத்துமாய் இருக்கக்கூடாது, ஏனென்றால் என்னுடைய ஆயுசு நாட்கள் 120 வருடம் என்று எனக்கு தெரியும். உபாகமம் 34:7 கூட வாசித்து பாருங்கள், அவனுடைய ஆயுசு நாட்கள் 120 வருடம் தான். அவனுக்கு தெரியுது அவன் அதை அறிந்திருந்தான். என்னுடைய ஆயுசு நாட்கள் முடிந்துவிடும் என்பது அவனுக்கு தெரியும். ஆகவே இனிமே நான் போக்குவரத்து இருக்க முடியாது, இனிமே நான் எந்த ஸ்டெப்ஸ் எடுக்க முடியாது. இதுவரைக்கும் என்னுடைய போக்கும் வரத்திலேயும் ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுத்தார், ஜெயம் பெற்றேன், நான் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளிலும் எனக்கு வெற்றி கிடைச்சது, என்னுடைய போக்கிலும் வரத்திலும் ஆண்டவர் கூட இருந்தார், பார்வோனிடத்தை க
பயன்படுத்தினார். சரி, இவனுடைய போக்குவரத்திலும் தேவனுடைய வெற்றி காணப்பட்டதற்கான காரணம், தேவனுடைய பாதுகாப்பு இருந்ததற்கான காரணம் கேட்டா, இந்த மனிதன் உண்மையுள்ளவன் என்று வேதம் சொல்கிறது. நாகம புத்தகம் 12:3 என் வீட்டில் எங்கிலும் அவர் உண்மையுள்ளவன் என்று மோசே குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் போக்கு வரத்திலும் தேவனுடைய அந்த பாதுகாப்பு இருக்க வேண்டுமானால், அவர் உங்களை காக்க வேண்டுமானால், நீங்கள் உண்மையாய் வாழுங்கள். உண்மையாய் மோசையைப் போல வாழ்கிற போது உங்களுடைய போக்கிலே வரத்திலே அவர் உங்களை காப்பாற்றுவார், உங்களுக்கு அவர் உதவி செய்வார். இரண்டாவது ஒரு நபரை நான் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும். அவர் யார் என்று சொன்னால் யோசுவா. யோசுவாவை குறித்து நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். எண்ணாகம புத்தகம் 27:17, அந்த சபைக்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருக்கும்படிக்கும், அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும், மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகி கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். அதாவது போக்குவரத்திற்கு, அதாவது காரியத்தை செயலாற்றுவதற்கு, வெற்றியை கொண்டு வருவதற்கு ஒரு மனிதன் வேண்டும் என்று மோசே தேவனிடத்தில் வேண்டிக் கொண்ட போது, ஆவியை பெற்ற மனுஷனாகிய யோசுவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மோசையை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து, 20 வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா, அந்த கனமனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆவியை பெற்றிருக்கிற புருஷன், மோசைக்கு பிறகு மோசையை போலவே
தன்னுடைய அந்த ட்ராக்ல வெற்றி பெற்றவன் யார் என்றால் யோசுவா தான். மோசே செய்ததை விட சிறந்த பணிகளை செய்வதற்கான ஆற்றலை தேவனுக்கு தந்தார். அவனுடைய போக்கு வரத்தில் கர்த்தரை பாதுகாத்தார், அவனுக்கு உதவி செய்தார். எப்படி இது சாத்தியம் என்றால், இந்த மனிதனுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. அவன் தேவனுடைய ஆவியை பெற்றவனாக இருந்தான். கர்த்தருடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷனாக யோசுவா இருந்ததுனால யோசுவாவினுடைய காரியங்களிலே, யோசுவாவினுடைய வாழ்க்கையில, அவனுடைய போக்கு வரத்து எல்லாவற்றிலேயும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஆகவேதான் மோசேக்கு பிறகாக இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு அவனுக்கு வந்தது. அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்த பூமியா இருக்கிற கானான் தேசத்தில் அந்த தேசத்தை 12 கோத்திரங்களுக்கும் பங்கிடக்கூடிய அந்த ஞானம் பெற்றிருந்தார். அவனுடைய போக்கு வரத்தும் தேவனால் பாதுகாக்கப்பட்டது, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, முதலாவது மோசே போல நீங்கள் உண்மையிலவர்களாக இருக்கும் பொழுது உங்கள் போக்குவரத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். இரண்டாவது யோசுவாவை போல கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்கும் போது உங்கள் போக்குவரத்தை அவர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது ஒரு மனிதன் காலேப். இந்த காலேபை குறித்து நாம் எங்கே வாசிக்கிறோம் என்றால், யோசுவா 14:11, மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பெலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கும் அப்பொழுது எனக்கு இருந்த பெலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமாய் இருந்தவன் காலேப். காலேப் ஒரு அற்புதமான ஒரு மனிதன், தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன். அவன் மூலமாக கர்த்தர் ஜெயத்தை கொடுத்திருந்தார். அவனுடைய போக்கு வரத்திலும் கர்த்தர் இருந்தார், அவனை கர்த்தர் பாதுகாத்தார். சோ இந்த காலேபினுடைய லைஃப்ல அவனுடைய போக்குடைய வரத்திலும் கர்த்தர் அவனுக்கு துணையாயிருந்து அவனை காப்பாற்றி அவளை வழிநடத்தி கொண்டு வந்தார். இந்த மனிதனுடைய ஜீவிய காலம் எல்லாம் தேவனாய் கர்த்தர் இந்த காலேபுக்கு எப்படி யோசுவாவிற்கு அவர் உதவி செய்தாரோ அதே போல காலேபினுடைய காரியங்களிலும் கூட வெற்றி கிடைத்தது. அவனுக்கு பாருங்க, வயது எனக்கு அதிகமாயிடுச்சு, ஆனா நான் எகிப்தில் புறப்பட்டு போது இருந்த அதே பெலன், அதே வல்லமை என்னை விட்டு விலகலை. நான் அந்த பெலனுக்கு குன்றலை, மலைநாட்டை கொடுங்கள், அதை நான் சாகுபடி செய்கிறேன் என்றெல்லாம் அவன் சொல்லுகிறான். 12 பேர் வேவு பார்க்க சென்ற போது யோசுவாவும் காலேபும் தான் நற்செய்திகளை கொண்டு வந்தவர்கள். காலேபுக்கு ஒரு விசேஷத்த ஆற்றலை கர்த்தர் கொடுத்தார். இந்த காலேபு தேவனால் பாதுகாக்கப்படுவதற்கு, அவனுடைய போக்குள வரத்திலும் காலை பாதுகாக்கப்படுவதற்கான காரணம் என்ன? இந்த காலேப் உத்தமனாக இருந்தான் என்று வசனம் சொல்கிறது. அவன் உத்தமனாக இருந்தான். எண்ணாகமம் 14:24 நாம் அதை வாசிக்கிறோம். அவன் உத்தமனாய் இருந்தான். உங்களுக்கு தெரியும், உத்தமன் சொன்னால் குற்ற மனசாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, கில்ட்டி கான்சியஸ் இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டோம்னா அது உத்தமமாய் வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு சமம். ஆகவே இந்த காலே உத்தமனாய் இருந்ததுனால அவனுடைய போக்கும் வரத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். ஒரு 3 காரியங்களை பார்த்துட்டோம் இல்லையா? மோசே உண்மையிலவனாக இருந்தான், அவனுடைய போக்கு வரத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். யோசுவா கர்த்தருடைய ஆவியை பெற்றிருந்தான், ஆகவே அவனுடைய போக்குல வரத்தில் அவனை கர்த்தர் பாதுகாத்தார். இந்த காலே உத்தமனா இருந்தான், ஆகவே கர்த்தர் அவனை போக்குல வரத்திலும் பாதுகாத்தார், காப்பாற்றினார், அப்படியே ஆசீர்வதித்தார். 4வதாக ஒரு மனிதன் தாவீது. 1 Samuel 18:13-16 மற்றும் 29:6 இந்த வசனங்களை நீங்க வாசித்து பாருங்களேன். அவன் தாவீது போக்கு வரத்துமாய் இருந்தான் என்று 3-4 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது போக்கு வரத்துமாய் இருந்தான், கர்த்தரவனை பாதுகாத்தார், கர்த்தரவனை பராமரித்தார், அவனுக்கு உதவி செய்தார். அதனாலதான் பைபிள்ல சொல்லியிருக்குது, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று வசனம் சொல்லுது. தாவீது வர வர பழத்தான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், கர்த்தருடைய மக்களாய் இருக்கிற நாம், எப்போதும் தாவீதை போல அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் புத்தகம் 13:22-35 வசனங்களிலே தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தவன் என்று தாவீதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தத்தின்படி எல்லாம் என் தாசனாகிய தாவீது செய்வான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக நாம் இருக்கும் பட்சத்தில், தேவனுடைய விருப்பத்தின்படி நாம் செய்கிற மக்களாக இருக்கும் பட்சத்தில், அன்பிற்குரியவர்களே, நம்முடைய போக்கிலும் வரத்திலும் அவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். தாவீது அப்படின்னு சொல்லிட்டாவே ஜெயந்தான். தாவீது அப்படின்னு சொல்லிட்டா அதற்கு சரியான ஒரு அர்த்தம்னு சொன்னா ஜெயம்தான், ஜெயம் பெற்றவன் தாவீது. எப்படி இது சாத்தியம்? அவன் தேவனுடைய சித்தத்தை சார்ந்து கொண்டவன். தேவன் என்ன நினைக்கிறாரு? ஒரு யுத்தத்துக்கு போனா கூட ஆண்டவரே போட்டுமா வேண்டாமா, இந்த கொள்ளை பொருளை திருப்பிட்டு வரவேனா முடியாதா சொல்லுங்க, உங்க சித்தம் இல்லாம நான் எதையும் செய்யக்கூடாது என்பதுல தாவீது ரொம்ப தெளிவா இருந்தான். ஆகவேதான் அவனுடைய போக்குகளும் வரத்திலும் கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார், காப்பாற்றினார், அவனை ஆசீர்வதித்தார். அன்பானவர்களே, தாவீதை போல நாம் விருத்தி அடைவதற்கு, தாவீதை போல காரி சித்தியுள்ளவராய் இருப்பதற்கு, தாவீதை போல ஜெயம் பெறுவதற்கு, தாவீது எப்படி பிதாவினுடைய சித்தத்தை தெரிந்து அறிந்து உணர்ந்து செயல்பட்டாரோ
அதுபோலவே நாமும் செயல்படும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வையும் ஆசீர்வாதத்தினுடைய கண்கள் காணும். தாவீது இன்றைக்கு ஏன் நினைவு கூறப்படுகிறார்? அந்த காலங்களிலே பராக்கிரமசாலியாக இருந்தாலும், ஒரு வல்லமையான ஒரு அரசனாக இருந்தாலும், தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலுமே தேவனுடைய சித்தத்தை எதிர்பார்த்து, சித்தத்தின்படி இருக்கிறேனா என்பதை யோசித்து யோசித்து தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு சென்றவன் தான் இந்த தாவீது. ஆகவேதான் அவனுடைய போக்குள்ள வரத்திலும் கர்த்தர் தம்முடைய பாதுகாப்பை அவனுக்கு வைத்தார், அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஐந்தாவதாக மற்றொரு மனிதன், அவர் யாருன்னா சாலமோன். சாலமோனுடைய வாழ்க்கையில ஒரு இக்கட்டான நிலை. He was very young, but he anointed for Israel nation as a king. தேவனுடைய ராஜாவாக இருக்கும்படி இஸ்ரேல் தேசத்திற்காக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் அவன் சிறு வயதுள்ளவனாக இருந்தான், பாலகனாக இருந்தான். இப்பொழுது தாவீது சொன்ன வார்த்தையை நாம் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 3:7. இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர், உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறுபிள்ளையாயிருக்கிறேன் என்று சொன்னான். போக்குவரவு அறியாத சிறுபிள்ளை. இப்படி ஜபம் பண்ண உடனே அவனுக்கான போக்குவரவை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார், அவனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்தார். 4 புத்தகத்தில் இன்னும் தெளிவாக நாம் வாசிக்கின்றோம். 2 நாளாகமப் புத்தகம் 1:10. இப்போதும் நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார்? பாருங்க, he was very young. ஆனா அவனுக்கு தெரியுது, எனக்கு போதிய ஞானம் இல்லை. He was very young. நான் இளைஞனாய் இருக்கிறேன், சிறுவனாய் இருக்கிறேன். ஆனால் இந்த தேசத்தை விசாரிப்பதற்கு, நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானம் எனக்கு இல்லை. அவன் நினைத்திருந்தால் பெரிய பணக்காரனாகணும்னு கேட்டிருக்கலாம். ஆண்டவர் தோண்டி கேட்கும் போது என்னுடைய சத்துருக்களுடைய ஜீவனை கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம், நீடித்த ஆயுள் வேணும்னு கேட்டிருக்கலாம். இதெல்லாம் கேட்கல. இந்த ஜனத்துக்கு நடுவில் நான் போக்குவரத்து அறியாத ஒரு இளைஞனா இருக்கிறேன், எனக்கு ஞானம் வேணும் கேட்டேன். பாருங்க, சுயநலம் இல்லாத மனிதர்களுக்கு ஆண்டவர் இந்த பாதுகாப்பை தருகிறார். சுயநலம் இல்லாத, செல்ஃபிஷ்னஸ் எதுவும் இல்லாம, சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார், உதவி செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அப்படித்தான் இவன் போக்கு வரத்து அறிந்த ஒரு மனுஷனாக, ஞானமுள்ளவனாக உயர்த்தப்பட்டான். 6வதாக தீர்க்கன் எரேமியா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37:4. அப்பொழுது எரேமியா ஜனத்தின் நடுவே வரத்தும் போக்குமாயிருந்தான் என்று பார்க்கிறோம். எரேமியா என்ன பர்பஸ்க்காக தேவனால் அழைக்கப்பட்டாரோ அந்த பர்பஸ் நிறைவேறிச்சு. காரணம் என்னன்னா, நீங்க முதல் அத்தியாயத்தை பாருங்களேன், 2வசனம் 3வசனம் 4வசனம் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகியது. இந்த ஹோல் புக்ல எரேமியா புத்தகம் முழுசும் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்ற வசனத்தை பல இடங்களில் நீங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தை உடையவர்களுக்கு கர்த்தருடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், காரியம் ஜெயமாக மாறுகிறது. எரேமியனுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். என்ன பர்பஸ்க்காக தேவனுடைய பிடித்தாரோ அந்த பர்பஸ் நிறைவேறுகிற வரைக்கும் விடல. இவன் தேவனுடைய வார்த்தை பெற்றுக் கொண்டவனாய் முன்னேறுகிறான். ஆகவேதான் அவனுடைய காரியத்தில் தேவனுடைய திட்டமும் நோக்கம் நிறைவேறும்படி கர்த்தருக்கு உதவி செய்தார். கடைசியாக ஒரு மனிதன், அவன் சவுல். சவுல் என்கிற மனிதன் பவுலாக மாறுகிறான். அப்போஸ்தலர்கள் புத்தகம் 9:28. அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்குவரத்துமாயிருந்து, முதலாவது சவுளை யாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் ஒரு கொடுமை செய்கிறவன், கொலைகாரன், உபத்திரவப்படுத்துகிறவன், சபையை துன்பப்படுத்துகிறவன், சபை சிதறடிக்கப்படுவதற்கு காரணமானவன் என்று எல்லோரும் பயந்தாங்க. அந்த மனிதனை கர்த்தர் தமஸ்கு வீதியிலே சந்தித்த போது சவுளை கர்த்தர் பவுளாக தெரிந்து கொண்டார். யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறையின மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ராஜாக்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு தெரிந்து கொண்ட பாத்திரமாக கர்த்தரவனை முன்குறித்திருந்தார். ஆகவே இந்த மனிதன் போக்குவரத்துமாக இருந்தான் என்றால் அவன் தேவனால் பயன்படுத்தப்பட்டான் என்று பொருள். எதனால் என்று நாம் கேட்போமானால், உடனே தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்தான், சப்மிட் பண்ணான். இம்மீடியட்டா தன்னை ஆண்டவருக்கு முன்னே சரண்டர் பண்ணான். He submitted himself in front of God immediately. ஆண்டவர் சொன்ன உடனே அதை செஞ்சான். நீங்க பாருங்களேன், 9:20 நினைக்கின்றேன், தாமதம் இல்லாமல் கிறிஸ்துவை பிரசங்கிக்கின்றான். தாமதமே பண்ணல,
உடனே கீழ்ப்படிந்தான், உடனே கீழ்ப்படிந்தான். உடனுக்குடன் கீழ்ப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கிறார், அவனை கர்த்தர் பாதுகாக்கிறார், அவனுடைய காரியங்களிலே ஒரு ப்ராஸ்பரிட்டி வந்துருது, ஒரு ஆசீர்வாதம் வந்துருது, ஒரு ஜெயம் வந்துருது. என் அன்பு சகோதர சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்ய போகிறார், நிச்சயம் செய்வார். தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பெரிதாய் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக அலங்கரிக்கும். ஆகவே நம்பிக்கையோடு இருங்க. இதுவரைக்கும் இருந்த தோல்வி இனி உங்க வாழ்க்கையில வராது, நீங்க வெற்றி பெற போகிறீர்கள், ஜெயிக்க போறீங்க. அந்த நம்பிக்கையோட இந்த வசனங்கள் இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தரை நடத்துவார். அன்பானவர்களே, கடந்த காலங்களிலே என்னுடைய போக்குவரத்திலே ஒரு வெற்றி கிடைக்கவில்லை, நான் முயற்சிக்கிற காரியம் அத்தனையிலும் நான் தோற்று போயிருக்கிறேன். உங்கள் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார், உங்கள் காரியம் ஜெயமாக மாறும். நீங்கள் முயற்சிக்கிறவைகளிலே வெற்றி பெற ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யுங்கள், அவருக்கு உகந்ததை செய்யுங்கள், உன்னதமான இடத்திலே நீங்கள் விற்றிருப்பீர்கள். உங்கள் உயர்வுக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. ஜபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான இனிய தருணத்திற்காக நன்றி. உடைய பொற்பாதம் அணிந்து வேண்டுகிறேன் அப்பா, உம்முடைய மகத்துவமான திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தேவனை. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தேவனை. உம்முடைய பிள்ளைகளுடைய போக்கும் வரத்தும் உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. லார்ட் பிளஸ் தம் எவரிபாடி. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா ஏமாற்றங்களும் மாறட்டும், உம்முடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி பிறக்கட்டும். தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாக பரிபூர்ணமாக உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்க நீர் உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.